இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரவையை யூஸ் பண்ணி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் எடுத்தோண்டி ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரவை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா அரைக்கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதிலே பார்த்திங்கன்னா அரைக்கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்கோங்க. இது மூணையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு விஸ்க் வச்சு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இது ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 மணி நேரம் புளிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வைக்கிறது ரெடி பண்ணிடலாம். முதல் எடுத்தோண்டி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சோண்டி இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். இஞ்சியும் பூண்டு சீவி போட்டிருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இப்போ எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா வணங்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா அதே இதில் கேரட்டை ஒரு 2 கேரட் பார்த்திங்கன்னா நல்லா சீவி அந்த இது பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா இப்போ வணங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன். அடுத்து மிளகாய்த்தூள். அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா. அடுத்து தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா பார்த்திங்கன்னா வணக்கிடுங்க. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ஒரு முட்டை மட்டும் இதில் உடச்சி ஊற்றிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது உள்ளே வைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ மாவை 20 நிமிஷம் ஆயிருக்கும் நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும். இப்போ இதில் இன்னொரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி மாவை பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்றுற மாதிரி மாவை இதில் தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க மசாலாவை பார்த்திங்கன்னா இது மேலே தோசை மேலே பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு மேலே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க மாவு ஊற்றி. இப்போ பார்த்திங்கன்னா தோசை வெந்தோண்டி திருப்பி போட்டுருங்க. இப்போ 2 சைடும் பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும். இப்போ இது நடுவில் கட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.